ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாரர் கோஸ்ட் இந்தியா. நான் சொல்லு, இந்த பஸ் காண்டி எல்லாம் சூனா பாடா காத்திருக்க வேண்டியது. பயமா பாருங்க, இப்போ கூட பேசிட்டு இருக்கும் போது ஒன்று விழுந்துருச்சு பாருங்க. வாங்க நேராக போகலாம். ஏய் இட்ரா, அவனோ ப்ரோ, ப்ரோஸ் ஆஃப் பிசிசி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல்லேருந்து வந்திருக்கான். ஆமாம் காய்ஸ், இப்போ அதான் நான் உங்களோட ரொம்ப நாள் வீடியோ போடணும்னு வச்சுட்டு இருந்தேன், இப்போ வந்திருக்கேன் தனியாக உங்களோட. ஸோ ஓகே, நம்ம நானும் இவனும் மட்டும்தான் இங்கே இருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு காடு, இந்த காட்டுக்குள்ளே தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே ஒரு புளிய மரம் ஏற்கனவே ஒரு மூணு குளம் நடந்திருக்குங்க இங்கே. அதுவும் மூணு குளம் நடந்திருக்கு, ஒரு புளிய மரம் இருக்குது, அந்த புளிய மரத்துக்குள்ளே ஒரு பணம் புதைச்சிருக்காங்க. இப்போ இந்த காடு ஃபுல்லாமே ஒரு சுடுகானே சொல்லாங்க. இந்த காடு ஃபுல்லாமே பார்க்கலாங்க போய். தப்பான டச் வாங்கிட்டுமா? சரி வாங்க உள்ள போகலாம், போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பா சரி, பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பாருங்க எல்லாம் பாறை தாங்க. எல்லாருமே பழங்கா, எங்கள் அம்மாயெல்லாம், எங்கள் அம்மாயோட அம்மாலாம் இருக்கும்போது இந்த மாதிரி பாறையெல்லாம் நிறையா உயிர்ந்து கடந்தது. இப்போ ஃபுல்லெல்லாம் முளைக்கல, அப்பயே இங்கே இப்போ சுடுகாடு தான், அந்த ஃபுல்லாக சுடுகாடு. இந்த பாறை அப்படியே உடஞ்சி அப்படியே வலிஞ்சு வந்திருக்கு, பெரிய பாறை. பா சாமி, பாறை ஏறக்கே ஒரு ஒரு மாதிரியாக சவுண்டு வருதுங்க. என்னன்னு தெரியல, பக்கத்துலேயே நாங்கள் ஃபீல் வருது, ஒரு பக்கத்துலேயே நாங்கள் இருக்க மாதிரியே. நாங்கள் ரெண்டே பேர் தான், மூச்சு வாங்குதுங்க. இன்னும் போகணும், இன்னும் மேலே போகணும், நிறையா தூரம் போகணும், மேலே போகணுங்க. அந்த புளிய மரம் எங்கடா இருக்கு? புளிய மரமாண்ணா, மேலே போகணுண்ணா, மேலே தான் இருக்கும். அங்கே இருக்குண்ணா, இந்த இடத்துல தானே பார்த்தேன் நான். இதுவா? ஆமாண்ணா, அங்கேண்ணா, அங்கேண்ணா, வந்த சைடு தானே, அதான் புளிய மரம். அதே தான், அதே, அது பக்கத்தில் இன்னொன்று இருக்குது, அந்த அந்த வீடியோ தான். இப்போ அந்த கிளிப்பு வரும், பார்த்துட்டு வந்துடுங்க. அது என்ன மலைன்னு தெரியல, நல்லாவே தெரியும். நான் பார்க்கும்போது அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது காய்ஸ், அப்படியே இங்கேயே படுத்துவங்களான்னு இருக்கு. காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ரொம்ப நாளாக கேட்டுட்டுருந்தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குண்ணா, போயிட்டு வந்துடலாண்ணா அப்படின்னு. ஆக்சுவலாக 1K அடிச்சதுக்கப்புறம் ஒரு பங்கமான ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அப்போ தான் இந்த பிளேஸ் இவன் சொன்னதை ஞாபகம் வந்துச்சு. நினச்ச நீங்கள் பார்க்க முடியாது, இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். சார் தலைவருக்கு நாளைக்கு ஷூட் இருக்குது, ஆனால் எங்களோட வந்திருக்கான், நாளைக்கு காலையில் எழுந்திருப்பானான்னு தெரியல. மேலே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக மேலே மட்டும் பாருங்கள், பெரிய பாருங்கள் மேலே. எனக்குலாம் காலையில் வந்ததுக்கே உடம்பு சிரித்துச்சு, தனியாக தான் வந்தேன் காலையில். கஷ் இன்னமும் அங்கே சவுண்டு கடிச்சு, பின்னாடி கடிச்சு, அந்த இடத்துல பின்னாடி தான் கடிச்சு. நம்ம பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. நிலாவை பாருங்க கஷ், முக்கா முக்கா. ஐயோ ஐயோ, இந்த பானை போடுறோம். பானை எப்படி இங்கே வருது? பழங்காலத்து பா, இப்போ தானே ரெடி பண்ண மாதிரி இருக்கு. வச்சிடறா, அதை ஏதாவது சுடுவாடு, அந்த இறுதி சடங்குலாம் பண்ணியிருப்பாங்களே. ஆ, அதோ இருக்கும் நானா, இப்போ ஒன்று மறைஞ்சதுதா? என்னடா நான் சத்தியம் ஒன்று நிறைஞ்சதுண்ணா, நான் பார்த்தேண்ணா பக்கத்துல, அந்த இடத்துல தான், அந்த இடத்துல பார்த்தேன், அங்கே தான். அங்கே ஒன்றுமே இல்லையாடா, நான் இப்போ பார்த்தேண்ணா, மறைஞ்சிச்சுண்ணா, சட்டுன்னு போச்சுண்ணா. நான் இது என்னமோ நமக்கு மாதிரியே இருக்குண்ணா, சத்தியமாக சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு பார்த்தா நான் பேய் சத்தியமாக இருக்குண்ணா. சரிவா, அந்த குளத்து காமி, குளத்து காமிண்ணா, அந்த குளத்தில் தான் இறந்தாங்க. இந்த பெரிய பாருங்கள் பாருங்கள், ஃபுல் பாரு கண்ணாடியில் எங்கே போனாலும் இந்த கோட்டரை குடிச்சிட்டு போகிறவங்க தான் அதிகமாக இருக்கானுங்க. இப்போ அந்த குளத்தை காமிக்கிற பாருங்க, அந்த குளத்தை, அதில் தான் ஒருத்தர் செத்துருக்காரு. அங்கே அங்கே நான் இன்னொரு மரம் காமிப்பேன், அந்த மரத்தில் ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்துருக்காரு. இந்த பாருங்க, இது ஒரு சின்ன, இது சின்ன குளம், இன்னொரு குளத்தை காமிக்கிறேன். தண்ணி ஆடுது போடுறா, எவனோ கால் வச்சுட்டு போன மாதிரி.
தாதா இல்லை இல்லை மீன் இன்னொன்று ஆடிச்சுண்ணா அப்போ தண்ணி எப்படி ஆடும் அது காத்து அடிக்குது புளிக்கோட காத்தெல்லாம் அடிக்குது இல்லை பக்காசி இதெல்லாம் சும்மா சின்னது இப்போ காட்டுறோம் பாருங்க ஒன்று பெருசா பங்கமான இருக்கு பாருங்க பக்கத்தில் போறக்கே பயமா இருக்கு இங்கே பாருங்க தெரியுதா உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் கேமரா அந்த அளவுக்கு கிளியராக இல்லை கீழே கொண்டு தான் தெரியும் அவன் கீழே காட்டுறேன் கிட்டத்தட்ட இவன் இவங்க அம்மாயி சொல்கிற வச்சு பார்த்தோம்னா ஏண்டா ஆமாண்ணா எப்படி ஒரு 100 அடி கிட்டத்தட்ட இருக்கும்ல 100 அடிக்கு மேலே இருக்கணும் எல்லையே இல்லைங்கிறது எங்கள் அம்மாயினா எல்லையே இல்லைங்கிறாங்க இதில் குதிச்சாலே இழுக்குமாம்மா பிடிச்சி உள்ளார ஒரு ஒரு 50 அடிக்கு மேலே போயிட்டாலே இழுக்குமாம்மா கால் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குமா யாரும் 50 அடிக்கு எவனா நம்ம கீழே போவோம்ண்ணா 50 அடிக்கு இல்லைண்ணா நீச்சல் அடித்து அப்படியே இப்போ மூச்சு விட முடியாது உள்ளார 50 அடிக்கு மேலே போயிட்டானா காசி இது ஒரு பெரிய பாலி மாதிரி இருக்குது இங்கே இந்த இடத்துல தண்ணியெல்லாம் இருக்குது ஆ இது ஒரு பாலி இது இல்லாமல் ஆட்டினோம்னா அவ்வளோதான் சிக்கிறது தவளையில உயிர் வாழுது பார்க்கலாம் கைஸ் இப்போ ஃபுல்லாக ஒரு மாதிரியாக தான் நடக்கிற மாதிரி இருக்கு பாறையில் சில எழுதியிருக்குது என்னன்னு தெரியல பார்க்கலாம் இவங்கிட்ட ஒரு கேமரா கொடுத்தாச்சு நிறைய பார்க்குறேன் பார்க்குறேன்னா எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அதான் இவன் கொடுத்துட்டேன் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க கேமரா எப்படி பிடிச்சிக்கிறா எப்படி இப்படி இங்கே பாரு என்ன பாரு கௌதமே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது திக்கு திக்குங்குது இது ஒன்று மாட்டிடுச்சுன்னா அவ்வளோதான் நான் உசுறு போகிறது ஆமாம் முதல்ல வழியே எனக்கு தெரியாது நான் அது காலையில் எப்படி திக்கி விக்கி அப்படி வந்தேன் என் ஃப்ரெண்டு தான் பார்த்தேன் அங்கே எப்படி போவேன் அங்கே தானே பார்த்தேன் பேசுறது கேட்குதா இவன் மா யாரோ பேசுகிற மாதிரி இருந்தது இப்போ எனக்கு சத்தியமா இப்ப கடிச்சு இல்லையா இப்ப கடிச்சு இப்ப கூட கடிச்சுனா கேமரா போவோம் இந்த சைடு போய் பாக்குறேன் அங்கே பாருங்க நான் அஜித்தனா வெல்ல முடியா நான் வாடா நானா நான் வெல்ல முடியா அங்க எங்கடா நான் அந்த இடத்துல தானே இருந்து சத்தியமானா எங்கடா ஏண்டாடி பொறுமையோ 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 கீழே எங்கடா எங்கடா இருக்குது நான் அந்த மரத்துட்டு தானா கொஞ்ச நேரம் தண்ணி விட முடியாதாடி இந்த இடத்துல தான் சத்தியமானா யாரும் இழுத்துட்டு போன மாதிரி இருந்தது ஏ உண்மையாலுமே சத்தியமா பார்த்தனா பயமா இருக்குண்ணா உங்களோட நான் நீ சும்மா தான் நினைச்சேன் நான் சத்தியமா பேய பார்ப்பேன்னு எதிர்கூட பார்க்கலண்ணா நான் லைட்டே தெரியுதுண்ணா நல்ல லைட்டே தெரியுதுண்ணா சத்தியமா பார்த்தனா அங்க என்னடா இருக்கு மென்டல் சத்தியமா தெரிஞ்சதுண்ணா லைட் வர மயிராட்டம் நான் பாருங்க எதை பார்த்தாலும் எதையும் பா இப்போ கேடிச்சு ஒரு சவுண்ட் மாதிரி கேடிச்சு சுற்றி அங்கே போவோம் இந்த பக்கம் விழுந்தோம்னு வச்சுக்கவேன் உசுறு பிழைக்கிறது தப்பு தான் இதுதான் கிட்டத்தட்ட கீழே பத்தனையும் அடி கீழே பிழைக்கிறதே கஷ்டம் பெரிய பாருங்க பாறை வேற கல்லு முள்ளாக இருக்குது நான் இந்த மரத்தில் தானே பார்த்தேன் ஏன்னா இங்கேயே கூட்டிகிட்டு வரேன் வாடா நான் இப்போ பார்த்தேன் இல்லைண்ணா யாரோ இப்படியே பட்டக்குன்னு
எப்படி சொல்கிறது, இப்போ என் துணியை இப்போ காயப்பட்டோம்னா வச்சுக்கண்ணா, காஞ்சிடுச்சுன்னா வச்சுக்கண்ணா, அது எப்படி வெடுக்குன்னு இருப்பாங்க, அது மாதிரி எடுத்தாங்க. நான் இந்த மரம் தான் இருக்கா இல்லைண்ணா, சத்தியமாக இந்த மரம்ண்ணா, இதான் இந்த இடத்துல துணி மாட்டிருந்தது, வெடுக்குன்னு இப்படி இழுத்துட்டு போனாங்க, யாருன்னு தெரியல. ஃபோன் கிடைச்சியா? கேடுச்சுண்ணா வாணம் கே, நான் கேடுச்சுண்ணா, சத்தியமாக கேடுச்சுண்ணா, கீழாப்பில் கேடுச்சுண்ணா. இந்த பக்கம் இந்த பக்கம் வாணம் கீழே போயிடும். நான் கீழே போ, நான் வழியே தெரியாது, நான் எப்படி நான் கீழே போகிறது. இப்போ சவுண்டு கேடுச்சு போகும்போது. புளி மரம் இருக்குண்ணா, நிறைய இருக்குதுண்ணா, அதுல என்னமோ இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிலேயே பார்த்துட்டேன், நீ கூட பார்த்தீங்களா வெள்ளை கலரு, அது கீழே பார்த்துட்டா. இன்னும் எங்கள் தாத்தா அப்படி தானே இறந்தாரு, வெள்ளை துணி கட்டிட்டானா. சரி வா, வேற ஏதாவது வழி இருக்கா? நான் எங்கே சுற்றி எனக்கு தெரியாது, நான் பாறை மட்டும் தானே தெரியும், அதானே கூட்டிகிட்டு வந்தோம். என்னடா பண்ணுறது, சுற்றி முற்றி பார்த்துட்டு தானே இருக்கணும், என்ன பண்ணுறது அண்ணா? ஏண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, என்னமோ தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ எப்படி கீழே போகிறது? அதுதானா இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் அந்த குவாட்டர் பாட்டிலெலாம் பார்க்கும்போது நான் பயமாக இருக்குண்ணா, சத்தியமா. காய்ச்சி என்னால் சத்தியமாக முடியல. இப்போ கீழே போகிறது? ஆமாம், முதல் என்ன எப்படினு கூட்டிகிட்டு போயிருண்ணா. கூட்டிகிட்டு போ, கூட்டிகிட்டு போனால் எப்போ கூப்பிட்டு போவ? எனக்கு பயமாக இருக்குண்ணா. சொல்கிறா அப்பா. ஆ ஆ அப்பா காலே.